கொம்பை. கொம்புனா என்ன தெரியுமா? குத்தி தூக்கி விட்டுருவோம். ஒரு ஜல்லிக்கட்டு காளைய 100 பேர் சேர்ந்து அடக்க பார்க்குறாங்க, அடக்க முடியல. எதுக்கு பயப்படுறாங்க சொல்லுங்க. ஆ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா இதை தவணைக்கு வாங்கிட்டு செலுத்தாதவன் மாதிரி. ஐயா, அவர் ரட்சிக்கப்பட்டவரையா? அவன் எப்படி நிற்பான் பாவமா? ரொம்ப பரிதாபம் எல்லாம் சொல்லுங்க. பாவம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் சொல்லாய். பாவம் மிஷினரியா வேலை பார்க்கிறார் எல்லாம் சொல்லுங்க. என்ன மிஷினரி? மிஷினரியா வேலை பார்த்துருக்கிறார். மிஷினரினா பாவமா? இப்படி சொல்லி சொல்லியே அவன் அந்த பரிதாபத்தை அவனுக்குள்ள விதைச்சு தெரிமை சொல்லுவார். மிஷினரி என்கிற வார்த்தை பைபிள்லேயே கிடையாது. இல்லாத வார்த்தை நான் சொல்ல மாட்டேன். மிஷினரின்ற ஊழியத்துக்கு என்ன வார்த்தை பைபிள் சொல்லுதுன்னா அப்போஸ்தலன் என்கிற வார்த்தை. ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சார். ஐயோ பாவம், அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காருங்க. ரட்சிக்கப்படுறதுனா என்ன தெரியுமா? ரட்சண்யோ கொம்பை. கொம்புனா என்ன தெரியுமா? குத்தி தூக்கி விட்டுருவோம். ஒரு ஜல்லிக்கட்டு காளைய 100 பேர் சேர்ந்து அடக்க பார்க்குறாங்க, அடக்க முடியல. எதுக்கு பயப்படுறாங்க சொல்லுங்க. ஆ, அந்த மாட்டை பார்த்து 100 பேர் பயப்படுற காரணம் கொம்பு எல்லாம் சொல்லுங்க. எனக்கு ஒரு கொம்பு இருக்கு. ஐயத்தை நல்லா தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு. நரகத்துல இருந்து ஒரு 50 ஆவி அப்படி வந்தது அப்படின்னா போதும். ஏய், ரிச்சிக்கப்பட்டிருக்கா கொம்பு தூக்கி விட்டு. அச்சா அச்சா அச்சா, கையத்து ராமே. சங்கீதம் 89 அவன் தெர அந்த கொம்பை பத்தி திரும்ப 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 தாவிது பேசுறாரு. வந்து நீதி எனக்கு அருளப்பட்ட நீதி காண்டாமிருகத்தின் கொம்பை போல. அப்ப உங்களுடைய பலம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க சார். நீங்க உங்களை பார்த்தா ஏதோ வந்து கொம்பே இல்லாத ஆள் மாதிரி இருக்கிறீங்க. கொம்பு இருக்கா பாருங்க. பெரிய உனக்கு கொம்பு முளைச்சிருக்கோ வாயில. ஆமா சார், கொம்பு தான் முளைச்சிருக்கு. என்ன கொம்பு முளைச்சிருக்கு சொல்லுங்க. சகரியா சொல்றான், ரட்சண்ய கொம்பு. All right.